மயிலேறி விளையாடு முகமுன்று ஈசனுடன் ஞான மொழி பேசு முகமுன்று கூறுமடியார் கல்வினை தீர்த்த முகமுன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமுன்று மாறுபடை சூரரை வதைத்த முகமுன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த எம்பெருமானே வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் புதியும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நிறைய பேர் நம்மளுடைய 6ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு, அதாவது நாளைய நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. நான் பிரசித்தி பெற்ற நிறைய ஆலயங்களுக்கு போகும்போது, சார் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறேன், நிறைய ஆன்மீக தகவல் கடைபிடிக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் பெரிய 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 மாற்றங்கள் ஏற்பட்டது, இந்த மாற்றங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் இந்த பஞ்சமுக ருத்ராட்சம், 5 முக ருத்ராட்சமும் 6 முக ருத்ராட்சம், அதாவது ஜபிக்கிறதுக்காக நான் நிகழ்ச்சியில் சொன்னதை வாங்கிட்டீங்க. எந்த இடங்கள் போனாலும் சிறப்பான வரவேற்பு இருக்குது. நிகழ்ச்சி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரத்யேகமாக குட்டி ஸ்டோரி, நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். சரி, நேற்று ஆன்மீக கேள்வி நம்ம கேட்டதற்குண்டான பலன், 5 முக ருத்ராட்சம் எந்த தெய்வத்துக்கு உரியது அப்படின்னு கேட்டிருந்தேன். பரமேஸ்வரர், ஈஸ்வரர். 5 முக ருத்ராட்சம் நாம சிவாய, அதுதான் 5 முக ருத்ராட்சம், அவ்வளவு சிறப்புன்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, சென்னையில் மயிலாப்பூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயம், இந்த பிரசித்தி பெற்ற சிவாலயத்தில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பைரவர் முருகப்பெருமான் தண்டாயுதபாணி 63 இப்படி நிறைய ஏராளமான தெய்வங்கள் கொண்ட அற்புதமான ஸ்தலம் அது. இந்த பிரசித்தி பெற்ற ஆலயம் பெயர் என்ன, இந்த சுவாமியின் பெயர் என்ன, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. தன்னுடைய வேலையை பார்த்து எப்போ பார்த்தாலும் புழம்பின்றே இருப்பார். என்ன பண்ணுறது தெரியல, என்ன பண்ணுறது, இப்படி இருக்கே கஷ்டம், அப்படி இருக்கே அதாக்குமே, இதாக்குமே, அப்படி ஆக்குமே, இப்படி ஆக்குமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருக்கார். வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சுவாமிஜிகிட்ட போய், சுவாமி என் வாழ்க்கையில் நான் படாத கஷ்டம் இல்லை, இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், என்னென்னே தெரில, என் வாழ்க்கையில் அப்படியாக்கும் இப்படியாக்கும், வேலையில் அப்படி இப்படி இப்படி புழம்பின்றே இருக்கார், புழம்பின்றே இருந்து நான் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாராம். அப்படி வருத்தப்படும் போது, அப்பா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், இது நன்னா தெரிஞ்சுக்கும். ஒரு கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய ஒருத்தர், அவர் எப்பவுமே மகாலட்சுமிக்கு ஆராதனை பண்ணுவார். அப்படி மகாலட்சுமிக்கு ஆராதனை பண்ணக்கூடிய அவர் மகளுக்கு கல்யாணம் இருக்கும்பொழுது அவர் போய் நேராக அவர் பாடசாலையில் இருக்கக்கூடிய குருவிட்ட போய் சொல்கிறார், குருவே அங்கேருந்து படிச்சுட்டு போயிட்டேன், படிச்சுட்டு போனதுக்கப்புறம் நான் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும், என் குழந்தைக்கு கல்யாணம், எனக்கு வருமானங்கள் ரொம்ப கம்மியாக இருந்துட்டுருக்கு, பணம் வரலையே, என்ன பண்ணுறது தெரில, அப்படி இப்படி 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 சொல்லிகிட்டே இருக்கார். குரு பார்த்தார், அப்பா எப்போ கல்யாணம் வச்சுட்டுருக்க அப்படின்னு கேட்டார். இப்போ அவர் சொன்னாரா, நீங்கள் சொன்னேன் பணம் வந்துடுச்சுன்னா கல்யாணம் ஆகிடும், மாப்பிள்ளை பார்க்குறா அப்படி. அவர் சொன்னார், அப்படியா, சரி நீ என்ன பண்ணுற, ஒரு 6 மாதம் கல்யாணத்தை தள்ளி போடுன்னார். இத்தனை விசேஷங்கள் பண்ணுன்னு சொல்லி ஒரு இதை எடுத்து போட்டு இந்த மந்திரங்கள்லாம் எழுதி பண்ணு, இதெல்லாம் நீ ஜபிச்சுன்று அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டான். இத்தனை உற்சவங்கள், இத்தனை விசேஷங்களை பண்ணுன்னு சொல்லி அவர் குரு எழுதி கொடுத்த உடனே, சாமி எனக்கு காசு வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, நீ போயிட்டு வா, உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்க. சரின்னு சொல்லிட்டு போயிருக்க, இவர் டெய்லி அந்த மந்திரத்தை எடுத்து பார்த்தோடனே அந்த மகாலட்சுமி அம்பாள் இருக்க, அவருக்கு 10008 நாமம்னு போட்டிருக்கு, குரு எழுதியிருக்கார். சரி உக்காந்து சொல்லுவோமே, சங்கல்பம் உன் பெயரில் பண்ணிக்கும் அப்படி சங்கல்பம் பண்ணுற, மகாலட்சுமியை மனசார வேண்ட ஆரம்பிக்கிற அந்த அர்ச்சகரை உட்காந்து ஜபிக்கிறார் 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 ஜபிச்சுட்டே இருக்க, அந்த ஊரில் அந்த வழியில் போகிட்டு இருந்த ஒருத்தர் சொல்கிறார், சார் என் கனவில் இங்கே ஒரு மகாலட்சுமி கோயில் இருக்குன்னு வந்தது, அந்த கோயில் எங்கே இருக்குது,
அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், இங்கே ஒரு பழமை வாய்ந்த கோயில் இருக்குது சார், மகாலட்சுமி கோயில் அப்படின்னு சொன்னால், நேராக அவர் போகிறார். அந்த மகாலட்சுமியை வேண்டார், சுவாமியை கும்பிடுறார். எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, அந்த வேண்டுதலுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னு பார்த்துட்டு இவர் போயிடுறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றார். அவர் என்ன வேண்டியிருக்காரோ அந்த காரியம் நடந்தது. நேராக அந்த கோயிலுக்கு சுவாமிக்கு விக்கிரகத்துக்கு வெள்ளியில் பண்ணுறது, தங்கத்தில் பண்ணுறது போன்ற நிறையா விஷயங்கள் எடுத்து பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த அர்ச்சகருக்கு பூஜை புனஸ்காரத்துக்கு வேண்டிய இந்த உற்சவங்களுக்கு வேண்டிய பணத்தை அள்ளி கொடுத்துருக்காரு. அவர் அவர் நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கார், இங்கே போனதுலேருந்து எனக்கு நன்னா வருதுன்னு. இப்படியே ஒரு 10 பேர் 20 பேர் ஆச்சு. இவர் டெய்லி உட்காந்து அந்த குருஜி சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை டெய்லி 10,000 தடவை ஜபிக்க ஆரம்பிக்கிறார். 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, கோயில் கட்டுமான பணியும் நடக்க ஆரம்பிச்சுடுத்து. அந்த கோயிலில் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சுடுத்து. பணம் கொட்டோ கொட்டு கொட்டுறதும் இந்த அர்ச்சகர் வந்து தலைமை அர்ச்சகராக மாற, இவருக்கு கீழே 10 அர்ச்சகர்கள் வராங்க. இவங்க வந்து நிறையா செல்வங்கள் வர்றது. அதே சமயத்தில் பார்த்துட்டேர் அப்படின்னு சொன்னால், இவர் ஜபத்தை விடவே கிடையாது, ஸ்ரத்தையாக ஜபம் பண்ணுறார். அப்படி ஜபத்தை செய்து கொஞ்ச நாள் கழிச்ச உடனே பார்த்துட்டு இருக்காரு, அம்பாளுடைய திருக்காட்சியவே அவர் காண்றார். அப்பா 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 அப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குருவை பார்க்கவே கிடையாது. குரு என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி அங்கேருந்து ஆளை விட்டு செய்தி அனுப்புகிறார். குரு கூப்பிட்டோன்னே குடு குடுன்னு ஓடுறார், நமஸ்காரம் பண்ணுறார். குரு இங்கே காசை வச்சுருக்கார், நிறைய காசை வச்சுருக்கார். இந்த இடத்துல அடுத்த மூல மந்திர ஜபம், உனக்கு காசு வேணுமா ஜபம் வேணுமான்னு கேட்டார். அவர் அப்படியே பார்க்குறாரு, இறைவனுடைய அனுகிரகத்தில் காசு எனக்கு நிறைய குட்டியாச்சு, ஜபந்தான் வேணும்னு சொல்லி அதை எடுத்துட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு என்ன விளக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து அவர்கிட்ட கேட்குறார். யாருக்கிட்ட? இன்னொரு நபர்கிட்ட. அதாவது வேலையில் புலம்பின்னு வந்தாரே அவர்கிட்ட கேட்குறார், இந்த கதை உனக்கு என்ன சொல்கிறது அவர் சொன்னார். ஆமாம், ஒரு விஷயத்தை ரசித்து நாம் செய்தோம்னா, ஸ்ரத்தையோடு செய்தோம்னா, நமக்கு என்ன தேவையோ அது கிடைத்து விடும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கிடைக்கும், இறைவன் அனுகிரகம் பண்ணுவார். ஆனால் நம்ம அந்த தொழில் பண்ணாலும் வேலை பண்ணாலும் எல்லா விஷயத்தையும் நம்ம ரசித்து அதை எடுத்து மனதார உழைச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அற்புதமான பலன் இருக்குது அப்படிங்கிறத இந்த குட்டி ஸ்டோரி உணர்த்தல். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 5/2/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 23ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம், மாலை 7:55 வரை. பின்பு அனுஷம். இன்றைய திதி அஷ்டமி, காலை 11:42 வரை. பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி, மீனராசி மேஷராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்னைக்கு விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். குருவுடைய அனுகிரகம் தான் கோடி நன்மை கிடைக்கும்னு சொல்லுவா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ராகு கால பூஜை பண்ணுறதுக்கு உரிய நாள். துர்காம்பாளை வேண்ட எல்லா காரியங்களும் வெற்றியாகும். இச்சா கிரியா ஞானாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை வேண்டது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களை, ஒரு காரியத்தை எடுக்கிறோம், அந்த காரியத்தில் தடங்கள் வந்ததுன்னா அப்படியே விட்டுடணும். சரி, அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு விட்டுடணும். அது பெருசாக ஒன்றும் நினைக்கப்படாது. இன்றைய தினத்தில் பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும், அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறையா முன்பின் தெரியாதவர்கள்ட்ட சில வேலைகளை கொடுக்க வேண்டாம், பண விஷயங்களில் கவனம் தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் லாப நஷ்டம் யதார்த்தமாக தானே அமையும். அப்போது பணம் விரயமாச்சுன்னா திருப்பி சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறது பாருங்கள். கிணறு வெட்டுறது, தோட்டம் வாங்கிறது, விவசாயம், விவசாயத்தின் மூலமாக பண வரவுகள் வர்றது, புதிய இடம் வாங்கிறது, இது போன்ற விஷயத்தை பற்றி யோசிக்கிறது. பழைய இடத்த கொடுத்து ஏதேனும் புதுசாக இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் தெரியும், முந்தி இருந்ததுக்கு எவ்வளவோ தேவலை சார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணின்னு இருக்கும். பண வரவுகள் தேறி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே.
மிதுன ராசி நேயர்களே, நிறைய காரியங்களில் வெற்றியாகும். வேலைக்கு போன இடத்துல, இன்டர்வியூ அட்டன் பண்ண இடத்துல உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருந்துருக்கு. சொந்த பந்தங்களை சந்திப்பில் அப்பப்போ உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். நல்ல வாழையும் தெரியும், கெட்ட வாழையும் தெரியும். வாழ்கிட்ட வித்தியாசங்கள் நம்ம பார்த்து பழகணும். ரொம்ப வச்சுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடிய. யார்ட்டி ஹெல்ப் கேட்கப்படாது சார். ஹெல்ப் கேட்டோம்னாலே அவ அவ திருப்பி அப்புறம் வா இப்போ வான்னு சொல்லுவா. அதனால் நம்மளால் முடிஞ்சு உழைச்சி சம்பாதிச்சு அந்த காசை வச்சுட்டே நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கா, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா, ஸ்கூல் ஆர்ட் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 தினம் ராமரை பற்றி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா விஷயங்கள் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நிறையா படிப்பேன். எம்பிபிஎஸ் படிச்சுட்டுருக்கோம், எம்டி படிச்சுட்டுருக்கோங்க, ரீசர்ச் படிச்சுருக்கோம், பிஹெச்டி படிச்சுட்டுருக்கவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டுக்காக படிக்க போனோம்னு சொல்லிருக்கவளுக்கு நிச்சயம் நல்லா ஸ்கோப்பெல்லாம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு காரியங்கள் வெளியில் சொல்லாத சாதிப்பில் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அதுமாதிரி கடன் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணின்றோம், கூட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் வேண்டாம், மீதி இருக்கிறவாளை வச்சு நம்ம அப்படியே நம்ம தொழில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். மடங்கள் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கோயில் கட்டின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி. நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்தினுடைய பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் கொஞ்சமாவது சேர்த்து ஏதாவது நகை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நமக்காக இல்லை, நம்ம குழந்தைகளுக்காகனு சொல்லி சிறுக சிறுக நிறையா சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கு. சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவா, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கவா, கேமராமேனாக இருந்துட்டுருக்கவா, கொரியோகிராஃபராக இருந்துட்டுருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி என்பர்களே, நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லி நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுவேன். அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். வேலைக்கு போகலாமாங்கிற ஒரு சிந்தனைகள் தோணும். அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணலாங்கிற ஒரு ஆசை. ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு நிறைய வெற்றியை கொடுக்கக்கூடியது. ரொம்ப அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில நேரம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். காலையிலேருந்து வேலையோடாத மத்தியான நேரத்தில் நிறையா காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறையா விஷயங்கள் யார் யார் எப்படி எப்படி என்னென்ன குணாதிசயங்கள்னு பார்த்து பார்த்து அனுபவப்பட்டது. அதனால் பெருசாக எதுவுமே தோணாது. புதுசாக எதேனும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா இந்தியெல்லாம் யார்ட்டியாக கேட்பல், இப்போ யார்ட்டையும் கேட்குறதுக்கு மனசில் தோணிட்டு அதை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இது வந்து பெரியவங்களுக்கு தான் சேரும், குழந்தைகளுக்கு கிடையாது. குழந்தைகள் எப்போவுமே அம்மா அப்பாட்ட கேட்காத எந்த காரியத்தையும் பண்ணப்படாது. அதுமாதிரி ஸ்கூல் வச்சுட்டுருக்கோம், காலேஜ் வச்சுட்டுருக்கிறவங்க, டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி கிளினிக் வச்சுட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில காரியங்கள் நீங்கள் ஒன்று சொல்லியோ மற்றவான்னு சொல்லியோ கான்ட்ரவர்ஷியலான சில விஷயம் வரும்போது சரி அவள் சொன்னதே இருந்துட்டு போகுதுன்னு விட்டு கொடுத்துருவோம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் அப்பப்போ யதார்த்த பயங்கள் இருக்கு. இது நடக்குமா நடக்காதா, அப்படியா இப்படியா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சில யோசனைகள் இருக்கும். எக்ஸாம் இருக்கும்போது எப்படி பதட்டம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக இருந்துகிட்டு இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் இருக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பண்ணுங்கோ, நெகட்டிவ் விஷயத்தை எடுத்துக்காதீங்க. பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களை, முந்தையெல்லாம் லாபம் இல்லைனாலும் ஒரு காரியத்தை பண்ணுவேன், இப்போ லாபம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். சரி ஒரு வேளை விரயம் ஆகிடுச்சுன்னா அடுத்தது என்னை வா மூலமாக காரியத்தை சாதிச்சுக்கலாங்கிற யோசனைகள் நிறையா இருந்துருக்கு. திருமண மண்டபம், தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் புக் ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவங்க, புக்கு சம்மந்தமான விற்பனை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கோம், கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ண, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கால் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பத்திரிகை துறையில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு புதிய விஷயங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பல பேருக்கு அது பிடிக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். எடிட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்கில் நிறையா கற்றுக்கணும் வச்சுட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் மகர ராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கும்போது அதில் எந்த விதமான
சில தடுமாற்றங்கள் இருக்க, திருமண காரியங்களை பற்றி சிந்திப்பீங்க, படிப்பை பற்றி சிந்திப்பீங்க, வேலையை பற்றி சிந்திட்டுருப்பீங்க, குடும்பத்தை பற்றி சிந்திட்டுருப்பீங்க. யாராவது ரொம்ப பிடித்தமானவ ஏதாவது சொல்லிட்டா டக்குனது மனசில் பட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போல் அதுக்கப்புறம் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு விஷயத்தை தப்புன்னு பட்டால் அது செய்யவே செய்யாதுங்க, சரின்னு பட்டால் தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. சினிமா துறையில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல பிரபல்யமான வாழை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. வேல் பூஜை சிறப்பான பூஜை. கும்பராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதன் மூலமாக யாருக்காவது பிடித்தமான வாழ்க்கை ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க. அதுமாதிரி இடம் பொருள் வீடு வாங்கணும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி கேட்ட உடனே பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. யதார்த்தமாக உங்ககிட்ட கோச்சுன்ற வாழ்லாம் நல்லா பேசக்கூடிய நாளாக இருக்கும். நிறையா பேர்த்து மூலமாக நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துட்டுருப்பீங்க. சரி, காலம் போனதுக்கப்புறம் இந்த விஷயத்தை செய்து என்ன பிரயோஜனம், இது வேண்டாம், எதாவது புதிய தொழில் பண்ணலாங்கிற யோசனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களை, ரொம்ப அழகாக காரியத்தை நகர்த்தக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு செயல் எல்லா காரியத்திலும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பூரட்டாது உத்திரட்டாது நட்சத்திர வாழ்க்கை அனுகூல்யமாக, ரேத நட்சத்திர வாழ்க்கை பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து யோசித்து பல காரியத்தை செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இன்னைக்கு பெத்தவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை என்னென்னா, சார் கல்யாணம் கல்யாணத்துக்காக சொல்லுங்கள், கல்யாணத்துக்காக சொல்லுங்கள், கல்யாணம் லேட்டாகிட்டே இருக்கு இப்படி நிறையா பேர் கேட்டுன்னு இருப்பாங்க. ஜாதக ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் அதாவது தோஷத்தில் இருந்தாலோ, குரு சுக்கர பகவான் தோஷத்தில் 7ஆம் இடம் தோஷம் பெற்றிருந்தாலோ, 5ஆம் இடம் தோஷம் பெற்றிருந்தாலோ, 2ஆம் இடம் பலம் பெறம் இருந்திருந்தாலோ திருமணம் அப்படிங்கிறது தடைகள் ஆகும். அது ஜாதகத்தை பார்த்து நம்ம தெளிவு பண்ணக்கூடியது. இருப்பினும் பொதுவான பலன்களில் நம்ம வந்து திருமணத்துக்காக நம்ம வேண்டக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருந்துருக்கு. அதில் சட்டுன்னு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. திருமண காரியங்கள் அதாவது திருமணம் நடைபெறுவதற்கு உண்டான அற்புத மந்திரம் அற்புத பூஜைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் சித்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டோம். ஆனால் தனித்தனி ஜாதகத்துக்கு தனித்தனியான பலாபலன்கள் இருக்கும். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் கல்யாணத்துக்கு உண்டானது. எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இது துர்காம்பாள்கிட்ட வேண்டிக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். ஒரு மஞ்சள் மஞ்சக்கிழங்கில் அழகாக வெத்தலையை மடித்து, அதாவது வெத்தலைக்குள்ளே மஞ்சக்கிழங்கை மடித்து, அது விரலி மஞ்சளாக இருக்கலாம் இல்லைன்னா உருண்டை மஞ்சளாக இருக்கலாம், அழகாக மடித்து அதில் மஞ்சக்கயிறை அழகாக கட்டிக்கணும். அப்படி கட்டிட்டு நீங்கள் கோயிலேருந்து சுவாமிகிட்ட கொடுத்து சுவாமி கழுத்தில் கட்டலாம், அப்படிலாம் சுவாமியினுடைய திருப்பாதத்தில் வச்சுடலாம். வெத்தலை பாக்கு வச்சு அது மேலே ஒரு அந்த மஞ்சக்கிழங்கு அதாவது அந்த திருமாங்கல்யத்தை வைக்கலாம். அப்படி வச்சு விட்டு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். நான் சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது நல்லது. இதை நம்ம வீட்டில் பண்ணிக்கலாமா, தாராளமாக பண்ணிக்கலாம். அப்படி வீட்டில் பண்ணிக்கிறதுனா எப்படி பண்ணால், சுவாமி படத்து முன்னாடி இதை பண்ணிக்கலாம், அப்படி இல்லை கோயிலில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா துளசி முன்னாடி பண்ணிக்கலாம். ரொம்ப விசேஷகரமான மந்திரம். சப்போஸ் நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், எனக்கு சௌரியப்படாதுன்னா வெறும் மஞ்சக்கிழங்கை கையில் வச்சுன்னு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த மந்திரம் இதோ, நித்திய சகல கல்யாணி சர்வைஸ்வர்ய பிரதாயினி, நித்திய சகல கல்யாணி சர்வைஸ்வர்ய பிரதாயினி, நித்திய சகல கல்யாணி சர்வைஸ்வர்ய பிரதாயினி. அம்மா தாயே எனக்கு இந்த அனுகிரகத்தை கொடு, திருமண வரத்தை கொடுன்னு வேண்ட 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 நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மஞ்சளை வச்சுட்டு டெய்லி சொல்லலாமா, தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி அந்த கோயிலில் வைக்கக்கூடிய அந்த திருமாங்கல்யத்தை திருப்பியும் நீங்கள் அடுத்த நாள் போகும்போது புதுசாக அப்படி வச்சுக்கணும். அப்படி வைக்கும்பொழுது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் கையில் வச்சு பூஜை பண்ணுறது மட்டும் அதே மஞ்சளை வச்சுன்னு பூஜை பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. அதேமாதிரி வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது அதே மஞ்சளை வச்சு பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. கோயிலில் மட்டும் வைக்கும்பொழுது டெய்லி ஒன்று இந்த மஞ்சள் கையில் வச்சு சுவாமியினுடைய திருப்பாதத்தில் வச்சு வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நம்ம வேண்ட 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 கோயிலில் வைக்கக்கூடிய இந்த மஞ்சளையோ அல்லது நம்ம கோயிலில் பூஜை பண்ணும்போது அந்த வைக்கக்கூடிய அந்த மஞ்சக்கயிறோடு வச்சது யாராவது ஒரு சுமங்கலி சுவாசினி என்றைக்காவது ஒரு நாள் எடுத்துண்டா அப்படின்னு சொன்னால் உடனே அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எடுப்பாளான்னு நம்ம வச்சு பார்த்துட்டே இருக்க வேண்டாம், தானாகவே அந்த காரியம் நடக்கும். நீங்கள் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த
பிரார்த்தனையும் இந்த மந்திரத்தையும் ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சீக்கிரமாக திருமண வரன் அமையறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு மந்திரத்தையும் ஒரு பூஜையும் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.